இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாப் 5 டிப்ஸ் சோ 5 விஷயங்கள் நீங்க டைரக்டா ஒரு பிஆர் கிராண்ட் ஆஸ்திரேலியால வாங்கணும்னா என்னென்ன பண்ணுங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வெரி இன்ட்ரஸ்டிங் வீடியோ ஏன்னா எனக்கு வந்து பிஆர் டைரக்ட் கிராண்ட் கிடைச்சது அப்ப ப்ராசஸிங் டைம் வந்து 22 டு 24 மந்த்ஸ் 2 வருஷம் ப்ராசஸிங் டைம் இருந்தது அப்ப எனக்கு 15 மாசம் 15வது நாள் எனக்கு என்னோட பிஆர் கிராண்ட் கிடைச்சது சோ அது எப்படி கிடைச்சது எப்படி டைரக்ட் கிராண்ட் வாங்குறது என்னெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த மாதிரி वीडियोस பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் பண்ணுங்க என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அஞ்சு விஷயங்கள் தான் எல்லாமே இதுல வந்து கண்டெயின் ஆயிடும் எல்லாமே இதுல அடங்கிடும் சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டே அதாவது 2 வருஷம் ஒரு ரீஜனல் ஏரியால இருக்கணும் இந்த போஸ்ட் கோட்ஸ்ல தான் இருக்கணும்னு உங்களோட விசால சொல்லியிருந்தாங்கன்னா அதை எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்கன்னு பார்க்க போறோம் ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சோ 1 இயர் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணணும் இவ்ளோ சாலரி வாங்கணும் இப்போ 491ல அந்த நியூ கண்டிஷன்ஸ் இருக்கு சோ அதெல்லாம் வந்து எப்படி நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க அது வந்து செகண்ட் டைப் ஆஃப் டாக்குமெண்ட் மூணாவது வந்து கரெக்டர் ஐடென்டிஃபிகேஷன் இல்லனா போலீஸ் கிளியரன்ஸ் சோ அது வந்து நம்ம எப்படி அப்டேட் பண்ணனும் டைரக்ட் கிராண்ட் வரதுக்குன்றத பார்க்க போறோம் ஃபோர்த் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி IELTS நான் இந்தியால எழுதிட்டேன் திருப்பி எழுதணுமா இல்ல என்னோட பார்ட்னர் எழுதணுமா அப்படிங்கற क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ண போறோம் அப்புறம் லாஸ்ட்ல நான் என்னோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஷேர் பண்ண போறேன் எனக்கு எப்படி டைரக்ட் கிராண்ட் கிடைச்சது நான் என்னலாம் அதுக்கு பண்ணேன் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஓகே சோ ஸ்டே டியூன் டுவர்ட்ஸ் எண்ட் கடைசில வந்து நான் இந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் எனக்கு டைரக்ட் கிராண்ட் கிடைக்க ஹெல்ப் பண்ணுச்சு சோ கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க எண்ட் வரைக்கும் சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஸ்டே சோ இங்க வந்து நம்ம 2 இயர்ஸ் இருக்குறோங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும் சோ அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லீஸ் அக்ரிமெண்ட் சோ லீஸ் அக்ரிமெண்ட்னா என்னன்னா அந்த ஹவுஸ் ஓனருக்கும் இல்ல அந்த ஏஜென்சி ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்சி மூலமா போனீங்கன்னா எப்படி வந்து நமக்கும் அவங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் கொடுப்பாங்க சோ இந்த அட்ரஸ்ல உங்களோட பேர் இல்ல உங்க ஹஸ்பண்ட் பேர் இல்ல ரெண்டு பேர் பேர்லயும் சோ இட்ஸ் பெட்டர் ரெண்டு பேர் பேர்லயும் எடுக்கிறது விசா ப்ராசஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ இவங்க ரெண்டு பேர் நம்ம ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்ல போறோம் எந்த டேட்ல உங்களோட லீஸ் ஸ்டார்ட் ஆகுது எந்த டேட்ல இந்த லீஸ் முடியுது எவ்வளவு அமௌண்ட் வாடகை நீங்க பே பண்றீங்க வாரம் வாரம் பே பண்ண போறீங்களா இல்ல ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க ஃபோர்ட் நைட்னு சொல்லுவாங்க சோ ஃபோர்ட் நைட் பேமெண்ட் பண்ண போறீங்களா இது இந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த லீஸ் அக்ரிமெண்ட்ல கண்டிப்பா இருக்கும் இருக்கணும் சோ ஒரு ப்ராப்பர் ஃபார்மல் அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் சோ இது வந்து நீங்க ஒரு தனியா ஒரு வீடு எடுத்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து ஈஸி நீங்க இப்ப வர்றீங்க வந்த உடனே ஒரு ஃப்ரெண்ட் ரூம்ல தங்குறீங்க இல்ல ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுல தங்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குமாங்கறத நீங்க பாக்கணும் சோ ஒரு ஷேர்ட் அகாமடேஷன்ல இருக்கீங்கன்னா அந்த ஓனர் வந்து உங்களை லீகலா அவர் அந்த வாடகையை இன்கம் டாக்ஸ்க்கு காமிச்சாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி இவங்க இந்த இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் என் வீட்டுல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேஷன் ஒரு நார்மல் டாக்குமெண்ட் கொடுக்கலாம் அது இமிகிரேஷன் வேணா அவங்களை போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி இல்ல ஃப்ரெண்ட் வீட்டுலதான் தங்குறேன்னா கண்டிப்பா ஒரு டாக்குமெண்ட் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் இது இல்லீகலா வச்சிருக்கவங்க ஏன் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்கன்னா அப்ப அவங்க அந்த டாக்ஸ்ல வந்து அவங்க அதை டிக்ளேர் பண்ண மாட்டாங்க இந்த வாடகையை ஒரு வருமானமா அவங்க டிக்ளேர் பண்ண மாட்டாங்க அதனால இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கி நம்ம ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுல தங்குறோம்னா நமக்கு அந்த டாக்குமெண்ட் கிடைக்காது பட் டாக்குமெண்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இன்னொரு மெயின் டாக்குமெண்ட்ஸ் என்னன்னா நம்மளோட பில்ஸ் யூட்டிலிட்டி பில்ஸ்னு சொல்லுவாங்க யூட்டிலிட்டி பில்ஸ்ங்கிறது நம்ம பவர் பில் கேஸ் பில் இல்ல தண்ணி பில் சம்டைம்ஸ் வாட்டர் பில் வந்து ஓனர்ஸ் கட்டுவாங்க இல்ல நீங்க வாட்டர் பில் கட்டுறீங்க இன்டர்நெட் பில் கட்டுறீங்க அது வந்து ஒரு மெயின் டாக்குமெண்ட் இன்னொன்னு என்ன பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி லீஸ் அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் எனி ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் நீங்க தங்குறதுக்கு கண்டிப்பா லீஸ் அக்ரிமெண்ட் காமிக்கணும் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் நீங்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் வந்தோட ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றப்போ ஒரு அட்ரஸ் கொடுப்பீங்க சோ அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அந்த அட்ரஸோட அது வந்து ஒரு அடிஷ்னல் டாக்குமெண்ட் சோ நான் வந்து இது இதெல்லாம் கம்பல்சரியா கொடுக்கணுங்கிறத விட அடிஷ்னலா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் அட்டாச் பண்ணேன் சோ அந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் சோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா அட்டாச் பண்ணலாம்
அதுக்கப்புறம் இங்க வந்த உடனே நாங்க ஆஸ்திரேலியன் டிரைவர்ஸ் லைசன்ஸ் எடுத்துட்டோம். நிறைய பேர் வந்து 489ல வர்றவங்க என்ன சொல்வாங்க, இட் 489ல வர்றவங்க இந்தியன் லைசன்ஸ்ல ஓட்டலாம், சோ எனக்கு இது எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நான் சொல்வேன், கண்டிப்பா ஆஸ்திரேலியன் டிரைவர்ஸ் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுக்கிறது ஏன் நல்லதுன்னா, உங்களுக்கு ஒரு ஆஸ்திரேலியன் கவர்மெண்டோட டாக்குமெண்ட் இருக்குது, ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல். ஸோ நிறைய வெரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். நம்ம வந்து இந்தியன் பாஸ்போர்ட், இந்தியன் டிரைவர்ஸ் லைசன்ஸ் இதெல்லாம் கொடுத்தோன்னா நமக்கு வந்து நிறைய கேள்விகள் வரும், நிறைய வந்து நம்மளை வெரிஃபை பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டம் ஓவர்சீஸ் டாக்குமெண்ட். ஸோ இங்கே தான் இருக்க போகிறோம், இங்கே தான் வாழ போகிறோம் தெரிஞ்சால் இந்த லைசன்ஸ் எனிவேஸ் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ 489ல எடுக்கிறது இட்ஸ் ரெக்கமெண்டட் கண்டிப்பாக. ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கும் நீங்கள் கொடுக்கலாம், ஏன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு அட்ரஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலி அதில் கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் டு என்ன உங்களோட அப்ளிகேஷனை ஸ்ட்ராங் பண்ணுன்னா என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணேன்னா என்னோட சில்ட்ரனோட ஸ்கூல் அட்மிஷன்ஸ் கொடுத்தேன். ஏன்னா இங்கே வந்து எப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற சில்ட்ரனுக்கு தான் அந்த பிரைமரி ஸ்கூலுக்கு அங்கே தான் போவாங்க மேக்ஸிமம். ஸோ இட் ஜோன்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏரியாவில் இந்த ஸ்கூல் வந்து இந்த ஸ்ட்ரீட்ஸில் இருக்கவங்கலாம் எலிஜிபிள். அப்போ அவங்க கண்டிப்பாக அந்த சில்ட்ரனுக்கு கண்டிப்பாக அட்மிஷன் கொடுத்து தான் ஆகணும் அந்த ஜோனில் இருக்கவங்களுக்கு. கொஞ்சம் தூரம் இருக்கவங்களுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த ஜோனில் இருக்காங்க. ஸோ யூஸ்வலி பிரைமரி ஸ்கூல் வந்து சில்ட்ரன் வந்து எந்த ஏரியாவில் இருக்காங்களோ அந்த ஏரியா ஸ்கூலுக்கு தான் போவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ரூஃப் உங்களுக்கு, உங்களோட குழந்தைங்களோட அட்மிஷன் டாக்குமெண்ட் ஆர் இந்த செமஸ்டர் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ஸ் அது எல்லாமே நான் வந்து அட்டாச் பண்ணேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு நீங்கள் வைக்கிற டாக்குமெண்ட்ஸ். ஸோ 2 இயர்ஸ் நீங்கள் ஸ்டே ப்ரூவ் பண்ணணும். நாங்களும் வந்து ஷேர்ட் அக்காமடேஷனில் 2 மந்த்ஸ் இருந்தோம், அதுக்கு வந்து அந்த லேண்ட்லார்ட் கிட்ட வந்து ஒரு லெட்டர் வாங்கி வச்சோம். மற்றபடி எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக ஏஜென்சியில் போனனால அந்த லீஸ் அக்ரிமெண்ட் சஃபிஷியண்டாக இருந்தது 2 வருஷத்தோட ஸ்டே. ஸோ 2 வருஷம்னு எடுக்கும்போது நம்ம நினைப்போம், ஓகே August 20லேருந்து இந்த 20 வரைக்கும் 1 வருஷம்னு, அப்படி மைக்ரேஷனில் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 52 வீக்ஸுங்கிறது 1 வருஷம். ஸோ எப்போவுமே நீங்கள் பேஸ்லிப்பாக இருக்கட்டும் இல்லை டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், அதனால தான் இங்கே வாரக்கணக்கில் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ 52 பேஸ்லிப்ஸ் அப்படி வச்சிங்கன்னா 1 இயருக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி லீஸ் அக்ரிமெண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் வாரம் எத்தனை நம்பர் ஆஃப் வீக்ஸ்ன்னு தான் அதில் எழுதுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி அது ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் வே என்னன்னா, கூகுள் டேஸ் கால்குலேட்டர்னு போடுங்க. கூகுளில் போய் டேஸ் கால்குலேட்டர் இல்லை வீக்ஸ் கால்குலேட்டர்னு போட்டிங்கன்னா எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னு என்டர் பண்ணிங்கன்னா கிளியராக சொல்லிவிடும் எத்தனை வாரம் நீங்கள் அந்த வாரத்தில் இருக்கு, அந்த டேஸில் இருக்கு, எத்தனை நாட்கள், எத்தனை மணி நேரம், எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ நீங்கள் மைண்டில் அதை வச்சு கால்குலேட் பண்ணாதீங்க. ஓகே, நான் இப்போ செகண்ட் க்ரைட்டீரியா ஒர்க். ஸோ 1 இயர் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணணும், அது வந்து 489ல உள்ள ஜென்ரல் கண்டிஷன். ஸோ இப்போ 491லேயும் 1 இயர் ஒர்க் பண்ணணும் ப்ளஸ் 53,890 அது வந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படி சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நமக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும். ஸோ கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், எப்படி வந்து நமக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு, என்ன டெசிக்னேஷன், என்னென்ன ஃபுல் டைம், பார்ட் டைம், கேஷுவல், அது வந்து கிடைக்கும். ஸோ கான்ட்ராக்ட் நிறைய பேருக்கு கிடைக்காது, சும்மா ஓரெல்லாம் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பே ஸ்லிப்ஸ் ஒரு எம்ப்ளாயர் லீகலாக உங்களை எம்ப்ளாய் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு பே ஸ்லிப்ஸ் வரும். ஸோ அதனால தான் இமிக்ரேஷனில் வந்து பே ஸ்லிப்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 52 பே ஸ்லிப்ஸ் கம்பல்சரியாக கொடுக்கணும். நமக்கு வந்து ஃபோர்ட்நைட்டாக பே வருது, 2 வாரத்துக்கு ஒருக்க பே வருதுன்னா அப்புறம் அது கம்ப்ளீட்டா 26 பே ஸ்லிப்ஸ். ஓகே, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி கான்ட்ராக்ட்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் ஒரு தனி ஃபோல்டர், லீஸ் அக்ரிமெண்ட் வீடு சம்பந்தப்பட்ட பில்ஸ் ஒரு தனி ஃபோல்டர், இந்த பே ஸ்லிப்ஸ் ஒரு தனி ஃபோல்டர். ஏன்னா நமக்கு மொத்தம் 60 டாக்குமெண்ட் லிமிட், பட் மற்றவங்க இதுக்குள்ளேயும் போய் நம்ம அப்லோட் பண்ணலாம். பட் அவங்களுக்கு 60 பே ஸ்லிப்ஸ் அவங்க 26 பே ஸ்லிப் ஓப்பன் பண்ண ரொம்ப நம்மளா இருந்தாலும் எரிச்சல் படுவோம். ஸோ என்ன பண்ணலாம், பேஸ்லிப்ஸ் ஒரு 10-20 பேஸ்லிப்ஸ் மர்ஜ் பண்ணலாம். ஸோ பேஸ்லிப் வரும்போது நம்பர் 1, 2, 3 போட்டு நம்பர் பண்ணி பேஸ்லிப்ஸ் வரும்போதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் ஒரு 10-15 பேஸ்லிப்ஸ் வந்தோம்னா அதை மர்ஜ் பண்ணி இந்த மந்த்லேருந்து இந்த மந்த் இந்த இயர், இப்போ January to December 2020 அப்படி போட்டு ஜான்வரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்க பேஸ்லிப்பை ஒரே டாக்குமெண்ட்டாக நீங்கள் மர்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாக்ட்லி 2 இயர்ஸ் உங்களோட இது முடிஞ்ச உடனே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே சீக்கிரம் PR கிடைக்கணும்னு தான் ஆசை இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் எடுத்தோம்னா நமக்கும் ஈஸி, நம்மளோட கேஸ் அசஸ் பண்ணுற கேஸ் ஆஃபீஸருக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ பே ஸ்லிப்ஸ் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். உங்களோட எம்ப்ளாயர்கிட்ட வந்து சூப்பர்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த கம்பெனி கூட டைஅப் இருக்கோ
பட் நீங்க ஆல்ரெடி சூப்பர் வச்சிருக்கீங்க ஒரு ரெண்டாவது ஜாப் இல்ல மல்டிபிள் ஜாப்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் சூப்பர் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த சூப்பர் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ சூப்பர்ங்கிறது இந்தியால பிஎஃப் மாதிரி. ஸோ நம்ம வந்து நம்ம சேலரில இருந்து ஒரு சில கான்ட்ரிபியூஷன் போகும், உங்க எம்ப்ளாயர் கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் போகும். இதுல நிறைய எம்ப்ளாயர்ஸ் வந்து பேசிப்ல போடுவாங்களே தவிர அக்கௌண்ட்ல போட மாட்டாங்க. இப்படி நிறைய ஃப்ராடிங்க இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணோம்னா உங்க சூப்பர் அக்கௌண்ட்ல ஸ்டேட்மெண்ட் வரும்போது பாருங்க உங்களோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் அதுக்குள்ள போதா, எம்ப்ளாயரும் காசு போடுறாங்களான்னு அதுல தெரியும். பேஸ்லிப்பை வச்சு நம்பாதீங்க, அதுல வந்து உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும் உங்க எம்ப்ளாயர் வந்து போடுறாங்களாங்கிறது. சோ அந்த சூப்பரோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்டோட ஒரு ப்ரூஃப், ஏன்னா அதுல தெளிவா இந்த எம்ப்ளாயர் இவ்வளவு காசு போட்டிருக்காங்க இந்த மந்த்துக்குன்றது வந்துடும். சோ அந்த அது வந்து ஒரு வேலிட் ப்ரூஃப். அது இல்லாம உங்க ஒர்க்ல நீங்க ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு நீங்க வந்து ப்ரமோட் ஆறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரிட்டன் எவிடன்சஸ், எவ்வளவு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வைக்க முடியுமோ அவ்வளோ வைக்கிறது வந்து இட் இஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஒர்க் வந்து நீங்க ஃபுல் டைம் பெர்மனன்ட் பொசிஷன் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க ரெண்டு பார்ட் டைம் ஜாப்ஸ் பார்க்கலாம், கேஷுவல் ஜாப்ஸ் பார்க்கலாம். ஸோ இமிக்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு 38 மணி நேரம் ஆவரேஜா நீங்க வந்து காமிக்கணும். ஸோ இதுல வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ ஊபர் டிரைவ் பண்றவங்களுக்கு என்ன அது வந்து எலிஜிபிளா, அது வந்து பிசினஸ் கேட்டகரியில வரும், செல்ஃப் எம்ப்ளாய்டில் வரும். பட் நிறைய ஊபர்லயும் சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு, பட் அது கொஞ்சம் டிபேட்டபிள் டாபிக். ஸோ நான் அதுக்குள்ள இப்ப போக விரும்பல. ஸோ இந்த வீடியோ வந்து நமக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் டாப் 5 விஷயங்கள் நம்ம செய்யலாங்கிறதா. ஸோ அது வீல் ஸ்டிக் ஆன் டு இட், அதுல பாக்கலாம். ஸோ இந்த 54,000 வந்து ஆன் அன் ஆவரேஜ் நீங்க $25 பர் அவர் வாங்கினா கூட ஈஸியா பண்ணிடலாம். 54,000 நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கும். அது வந்து ஒரு பேசிக் அமௌண்ட் ஆஃப் ஒரு அட்மின் ஜாப்லயோ என்ன கிளீனிங் ஜாப் இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து நீங்க ஷெல்ஃப்ல வந்து ஒரு இது ஃபில்லிங் நைட் ஃபில்லிங்ல இருந்தீங்க இல்ல பெட்ரோல் ஸ்டேஷன்ல லீகல் வேஜஸ் கொடுக்குறாங்க உங்க பிசினஸ்னா கண்டிப்பா அது வந்து அச்சீவபிள். கண்டிப்பா அந்த 54,000 வந்து பண்ணலாம். ஈஸியான்னு சொல்ல மாட்டேன், பட் கண்டிப்பா பண்ணக்கூடிய ஒரு இதுதான். எல்லாருக்கும் வந்து பண்ண முடியாத விஷயம் இல்லை. ஸோ பேஸ்லிப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஒர்க். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கிளியரன்ஸ். ஸோ போலீஸ் கிளியரன்ஸ் நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து மைக்ரேட் ஆகிறீங்களோ அந்த கண்ட்ரியில் நீங்கள் வீசா அப்ளை பண்ணும்போது ஒரு போலீஸ் கிளியரன்ஸ் கொடுத்துருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு அந்த டேட் வரைக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் 2016 வாங்கினேன். ஸோ 2016 வரைக்கும் எனக்கு திருப்பி போய் போலீஸ் கிளியரன்ஸ் வாங்க தேவையில்லை. நான் 2016 இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியன் போலீஸ் கிளியரன்ஸ் மட்டும் தான் நான் விசா அப்ளை பண்றப்ப வாங்குற மாதிரி இருந்தது. நிறைய பேரு என்ன பண்றாங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி திருப்பி இந்தியால அப்ளை பண்ணி போலீஸ் கிளியரன்ஸ் வாங்குறாங்க. ஸோ நீங்க ஒரு கண்ட்ரில வந்து மோர் தேன் 12 months, 18 months இருந்தாதான் அங்க ஒரு போலீஸ் கிளியரன்ஸ் வாங்கணுங்கிறது ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து கேஸ் ஆஃபீஸர் கேட்டாதான் போலீஸ் கிளியரன்ஸ் அப்ளை பண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் நான் டு பி ஆன் த சேஃபர் சைட் நான் அப்ளை பண்ணி டாக்குமெண்ட் வைக்கும் போது வச்சுட்டேன். ஓகே, ஸோ AFP ஆஸ்திரேலியன் ஃபெடரல் போலீஸோட கிளியரன்ஸ் தான் இதுக்கு அப்ளை பண்ணும். ஸ்பெசிஃபிக் லிங்க் இருக்கு, அதுல இமிகிரேஷன் பர்பஸ்க்குன்னு சொன்னீங்கன்னா உங்க நேம் செக் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வரும், அதை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஸோ போலீஸ் கிளியரன்ஸ் திருப்பி இந்தியாவில் வாங்க தேவையில்ல, அன்லஸ் நீங்க ஒரு 12 months இந்தியாவில் போய் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கணும். ஒரு வேற ஏதாவது கண்ட்ரில போய் வாங்கினா வாங்கணும். அதர்வைஸ் உங்க பழைய போலீஸ் கிளியரன்ஸ் அந்த டியூரேஷனுக்கு கண்டிப்பா இட் இஸ் ஸ்டில் வேலிட். அதுக்கப்புறம் உள்ள நியூ போலீஸ் கிளியரன்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து தேர்ட் திங் போலீஸ் கிளியரன்ஸ். அண்ட் ஃபோர்த் IELTS. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஏன்னா நிறைய பேர் இதுல வந்து காசு செலவு பண்றாங்க. ஸோ IELTS வந்து நாங்க வரும்போதே ரெண்டு பேருமே எழுதுனோம். நான் பிரைமரி அப்ளிகன், செகண்டரி அப்ளிகன் என் ஹஸ்பண்டும் எழுதுனாங்க. பட் அது அவசியம் இல்லைங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ நார்மலி செகண்டரி அப்ளிகன்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க வந்து இது அவங்களோட ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சாங்க, காலேஜ் வந்து 4 years இங்கிலீஷ் மீடியம்ல தான் படிச்சாங்கன்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கினா போதும், அதுக்கு IELTS தேவையில்லை. இங்க என்ன பண்ணாங்க, நிறைய பேர் அங்கிருந்து மைக்ரேட் ஆகும் போதும் எழுதல. ஸோ அங்க வந்து இட் இஸ் நாட் கம்பல்சரி நம்ம மைக்ரேட் ஆகும் போது. பட் இங்க பிஆர் அப்ளை பண்ணும்போது பார்ட்னரோட ஒரு செகண்டரி அப்ளிகண்டோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி கேட்கறாங்க. ஸோ அவங்க IELTSம் எழுதாம இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணலனா கேஸ் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் கேட்கும் போது அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்ஸ்க்கு ப்ரூஃப் கேட்பாங்க. அதை நீங்க 28 days நீங்க கொடுக்கலனா செகண்டரி ஃபீன்னு சொல்லி $5,000 நீங்க கட்டுற மாதிரி வரும். ஸோ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, IELTS எழுதலைன்னா $5,000 நீ கட்டுற மாதிரி வரும். ஆக்சுவலி இல்லை, நீங்க அந்த இங்கிலீஷ் டாக்குமெண்ட் எந்த ப்ரூஃப்மே வைக்கலன்னா கண்டிப்பா அது கட்டுற மாதிரி வரும். ஸோ அந்த IELTS டாக்குமெண்ட் இல்லை திருப்பி எழுதணும்னா நீங்க எழுதலாம், பட் இல்லைன்னா இந்த ஸ்கூல் டாக்குமெண்ட் நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணலன்னா கண்டிப்பா நீங்க வந்து
அந்த டைம்ல எக்ஸ்ட்ரா அந்த செகண்டரி ஃபீ கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக் ஷுர் நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க பண்ணணும். ஓகே, ஸோ பிரைமரி அப்ளிகேன் திருப்பி இங்க வந்ததுக்கு அப்புறம் எழுத தேவையில்லை, செகண்டரி அப்ளிகேண்ட்டுக்கு நீங்க ப்ரூஃப் வைக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் மூணும் பார்த்துட்டோம். ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டே, அதுக்கப்புறம் பிசிசி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட். இது நாலும் வந்து ஸ்டாண்டர்ட், எல்லாரும் செய்வாங்க. ஸோ ஃபிஃப்த் என்னோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணேன்னா, அவங்க டி ஒரு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஸோ கேஸ் ஆஃபீஸர் வந்து கேஸ் அவங்க கேஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் மிஸ்ஸிங், என்னெல்லாம் அப்டேட் ஆகல அப்படின்னு அவங்களுக்கு வர க்வெஸ்சன்ஸை வந்து அவங்க இந்தந்த டாக்குமெண்ட் வேணும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம 28 டேஸ் கொடுப்பாங்க. அந்த 28 டேஸ்க்கு அப்புறம் தான் அவங்க திருப்பி நம்ம ஃபைலுக்கு போவாங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோல ஒரு கேஸ் ஆஃபீஸர் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் கேட்டு நம்ம கரெக்டா 28 டேஸ்க்குள்ள வச்சாலும் திருப்பி நம்ம ஃபைல் எடுக்கிறதுக்கு 6 months ஆகுது. ஸோ நம்மனால நம்ம சரியா ஒரு விஷயம் அப்டேட் பண்ணாதனால அந்த 6 months நமக்கு தான் நஷ்டம். ஸோ என்ன பண்ணும்னா, அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, எப்போ பேஸ்லிப் வருது, என்ன சேஞ்சஸ் இருக்கு. இப்போ நான் என்னோட பிஆர் வர்றதுக்கு முன்னாடியே நான் டாவின்லேருந்து அட்லேடுக்கு மூவ் ஆயிட்டேன். அப்போ நான் இம்மீடியட்லி சேஞ்ச் ஆஃப் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணி நான் எந்த அட்ரஸ்ல இப்போ இருக்கேன், என்ன ஃபோன் நம்பர் இப்போ மாற்றிருக்கேன், இமெயில் அட்ரஸ் அதே தானா, எதனால நான் மாறினேன் அப்படின்னு நான் ஒரு கவர் லெட்டர் எழுதி அடிஷ்னலாக அதில் அப்லோட் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கலாம். இப்போ நீங்க ஏதாவது அந்த கேஸ் ஆஃபீஸர் சொல்லணும், கன்வே பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா, ஒரு கவர் லெட்டர் மாதிரி எழுதி டு த ஹை கமிஷன், ஆஸ்திரேலியன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்னு போட்டு நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, இல்லை சேஞ்ச் ஆஃப் பர்சனல் சர்க்கம்ஸ்டான்ஸ். நிறைய பேர் நினைப்பாங்க, ஹஸ்பண்டோட விசால நான் இருக்கேன், அப்போ அவர் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டோம், இல்லை செப்பரேட் ஆகிட்டோம்னா விசா கிடைக்காது. எல்லாரும் ஒரு இண்டிவிஜுவல் மைக்ரன்ஸ், அதனாலதான் ஒரு ஃபேமிலியா அப்ளை பண்ணீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட தனித்தனியா தான் விசா கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு அப்ளிகண்ட்டுக்கும் தனியா அவங்கவுங்களோட ரைட்ஸ் இருக்கு. ஸோ இதனால நீங்க ஒரு விசாக்காக ஒரு கஷ்டமான ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை இமிகிரேஷன்ட்ட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து விசா ப்ராசஸும் ஸ்மூத் ஆயிடும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நான் பார்த்திருக்கேன், அதுக்காக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட ரைட்ஸ் தெரியணும்னா நீங்க டைரக்டா டிபார்ட்மெண்ட்க்கு ஃபோன் பண்ணி நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ அப்டேட் பண்ணிட்டே இருங்க. நான் வந்து என்னோட கிராண்ட் வந்த அன்னைக்கு கூட, அன்னைக்கு காலையில தான் நான் பேஸ்லிப் அப்லோட் பண்ணேன். ஸோ அன்னைக்கு ஈவினிங் எனக்கு கிராண்ட் கிடைச்சது. ஸோ நம்மளோட சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பேஸ்லிப்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் ஏதாவது லீஸ் அக்ரிமெண்ட் மாற மாற கொடுக்கணும். ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது, ஆல்ரெடி நம்ம சப்மிட் பண்ண லீஸ் அக்ரிமெண்ட் எக்ஸ்பயர் ஆகும். புது அக்ரிமெண்ட் நீங்க அப்லோட் பண்ணலன்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்க என்ன நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும்னா, அவங்களுக்கு எந்த க்வெஸ்சனும் வரக்கூடாது. நம்மளோட அப்ளிகேஷன் பார்த்து ஓ இது என்ன ஆயிருக்கும், இவங்க இப்ப எங்க வேலை செய்யறாங்க, இவங்க இப்ப எங்க இருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாம போகக்கூடாது. ஸோ எல்லாமே வெரி டிரான்ஸ்பரண்ட். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க நேர்மையா நியாயமா ஒரிஜினலா டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஃப்ராட் பண்ணோம்னா என்னைக்கு இருந்தாலும் அது நம்மள பேக் ஃபயர் பண்ணும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வெரி டிரான்ஸ்பரண்ட், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்து இதுதான் இஷ்யூன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆப்ஷன்ஸ் இங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இங்க வந்து வெரி ஃபிளெக்சிபிள். இப்போ ஒரு ஃபைன்னாலுமே உடனே வந்து கட்ட சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்கும் எவ்ரி வீக் நீ $10 கூட கட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபிளெக்சிபிள், ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். பட் நம்ம வந்து உண்மையை சொல்லணும். நான் கண்டிப்பா அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எவிடென்சஸா வச்சோம்னா நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஓகே, ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு, நான் அப்டேட் பண்ணி வச்சிருந்தது. அண்ட் அடிஷ்னலி இந்த ஸ்கூல் டாக்குமெண்ட்ஸ், சில்ட்ரனோட வேக்சின் கார்டு இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் அப்லோட் பண்ண மாட்டாங்க, பட் நான் வந்து அதெல்லாம் அப்லோட் பண்ணேன். பட் என் ஹஸ்பண்டோட ஒர்க் ரிலேட்டட், அவங்க இங்கே வாங்கின ஆஸ்திரேலியன் லைசன்சஸ், நான் வந்து டியூஷன்ஸ் எடுத்தனால நான் வந்து ஒர்க்கிங் வித் சில்ட்ரன் கிளியரன்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியன் டாக்குமெண்ட்ஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஆஸ்திரேலியன் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டிக்கெட்ஸ், இல்லை இங்கே ஏதாவது கோர்ஸ் படிக்கிறோம்னா கோர்ஸ், ஏதாவது ஒரு ஆத்தென்டிக் கார்ட்ஸ் என்ன இருக்கிறோ அதை வந்து நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அதை வெரிஃபை பண்ணி வேலிடேட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய பேர் தப்பு பண்ணி மாட்டிக்கிறது. லாஸ்ட் இயர் வந்து ஆல்மோஸ்ட் 8,000 இந்தியன் இமிகிரன்ஸோட ஸ்டூடெண்ட் விசா அண்ட் அதர் விசாஸ் கேன்சல் ஆனதுக்கு காரணம் வந்து ஃப்ராடுலன்ட் டாக்குமெண்ட்ஸ். என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ரீஜனல் ஏரியால இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கிட்டேயோ ஏதோ ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க ஒரு கம்மி விலைக்கு. பட் அவங்க சிட்டியில வாழ்வாங்க, சிட்டியில வேலை செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் உங்களோட பேங்க் டிரான்சாக்ஷன்ஸும் வந்து இமிகிரேஷன் ட்ராக் பண்ண முடியும். அவங்க வந்து அதுக்கு பெர்மிஷன்
அதுலயே இருக்கும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல. சோ உங்களோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நீங்க எங்க யூஸ் பண்றீங்க, சோ அந்த வந்து இப்ப எங்கயாவது நம்ம போறோம், ஷாப்பிங் போறோம், இல்ல விசிட் பண்ண போறோம், ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க சிட்னி போறோம், மெல்பர்ன் போறோம், அதுல பிரச்சனை இல்ல. பட் இது வந்து ஒரு பேட்டர்ன், ஒரு 6 மந்த்ஸ் நீங்க ஒரே இடத்துல உங்க ஏரியால இருக்க அதே ஷாப்பிங் சென்டர்ல நீங்க டேப் பண்றீங்க, நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி அப்ப அவங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க் வரும். சோ அவங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க் வந்துச்சுன்னா நிறைய ரெஃபரன்சஸ் செக் பண்ணுவாங்க, நிறைய உங்க ஃபைல வந்து டிக் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா நம்ம நேர்மையா என்ன இந்த கிரைடீரியா அட்ரஸ் பண்ணும். உங்க விசால என்ன கேக்குறானோ அதுதான் உங்களுக்கு வந்து இருக்கும். எவ்ரி கேஸ் டு கேஸ் எல்லாமே மாறும். சோ உங்க ஃப்ரெண்டுக்கு நடந்தனாலும் உங்களுக்கு நடக்கும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அவங்கவுங்க விசாக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை நீங்க கிளியரா உங்க விசாவை உட்கார்ந்து ஒரு 4-5 வாட்டி வாசிங்க. எவ்ரி லைன் டு லைன் என்ன வேர்ட் எழுதியிருக்காங்க என்ன, ஏன்னா அது வந்து ரொம்ப கன்சாலிடேட்டட், வெரி ஜெனரிக். ஏன்னா நமக்கு பிரச்சனை வரக்கூடாத மாதிரி கவர்மெண்ட் எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, நமக்கும் பிரச்சனை வரக்கூடாது. பட் நம்ம அதை கண்டிப்பா ஒவ்வொரு கண்டிஷனும் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் உங்க எல்லாருக்கும். இந்த 887 விசா பத்தி, இல்ல பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் விசா பத்தி, ஸ்டூடெண்ட் விசால இருந்து 190-189 அப்ளை பண்றவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப காமனா இருக்கும். சோ இந்த 5 டிப்ஸ் அண்ட் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருக்கும் நம்புறேன். பிடிச்சா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.